हेलो फ्रेंड्स वेलकम टू स्पाइसी फूड लवर इनकी नम्बर चैनल रोमे हेल्तियान वेलि पढ़ जूस एप्ली पाकपो समर टाइम इत पढ़ कंपा वेलि पढ़ जूस से रोमे उड़ीचेंगे इनकी वेलि पढ़ जूस पाती पढ़ें वेलि पढ़ पाती पढ़ा तान इोल वेड़ விரிசல் விட்டுரும் இது போல விரிசல் விட்ட பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல மாவு மாதிரி சதுப்பகுதி இருக்கும் இதோட விதையும் இருக்கும் விதையுமே நல்லது தான் இப்போ இந்த பழத்தை நம்ம இதோட விதையெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த விதையுமே நம்மளுடைய ஜூஸுக்கு தேவைப்படுங்க இந்த வெள்ளரி பழத்தோட எல்லா விதைகளையுமே நம்ம எடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதுலேருந்து வர சாரையுமே நம்ம ஜூஸில் சேர்க்க போகிறோம் அதனால் இந்த விதையை தூக்கி போட்டுறாதீங்க மேலால இந்த விதை பகுதியை அப்படியே எடுத்து நம்ம பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் எல்லா விதைகளையுமே எடுத்துக்கலாம் விதைகள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த விதையை பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பழத்தை நம்ம கையால எடுத்தாலே புட்டுட்டு வந்துருங்க ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சிட்டு இதோட மேல் பகுதியை மட்டும் சதை பகுதியை எடுத்துக்கலாம் இதுபோல எல்லா சதை பகுதியுமே எடுத்து நம்ம ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க புட்ட உடனே ஈஸியாவே நமக்கு வரும் இது ரொம்பவே ஈஸியா இருக்கும் மெதுவா இந்த பழத்துல உள்ள சதை பகுதிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம கரண்டியல எடுக்கும்போது எவ்வளவு ஈஸியா வருது நல்ல மாவு மாதிரி ஒயிட்டா இருக்கு பாருங்க இந்த பழத்தோட எல்லா சதை பகுதியுமே நம்ம எடுத்துக்கலாம் இதுபோல எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பழத்தோடதும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு வடிகட்டி எடுத்துட்டு நம்ம மேலால எடுத்த அந்த விதைகள் எல்லாத்தையும் அதல சேர்த்துட்டு இதோட சாறு நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூனோ இல்ல கரண்டியோ வச்சிட்டு நம்ம நல்லா mix பண்ணும்போது இதோட பழத்தோட சாறு மட்டும் பாத்தீங்கன்னா இதல இறங்கிடும் நல்ல திக்காம இருக்கும் இந்த விதைகள் மட்டும் மேல தங்கிடுச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு திக்கா நமக்கு அந்த ஜூஸ் கிடைச்சிருக்கு பாருங்க இந்த ஜூஸை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல இப்ப சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ்க்கு நம்ம தண்ணி எதுமே சேக்கலங்க இந்த விதையில இருந்து வந்த தண்ணியே இந்த அளவு வந்திருக்கு பாருங்க ஜூசியா அடுத்துதா பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தோம்லங்களா அந்த வெள்ளரி பழ துண்டுகளை இதல சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பவுல் அளவு வந்திருக்குங்க இதல நம்ம இப்ப தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோடவே இந்த பழத்தை சேர்த்துக்குங்க இந்த பழம் வந்து பொதுவாவே லைட்டா திப்பா இருக்கும் பழத்தை சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து குடிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் இத நம்ம ஜூஸாவே குடிச்சுடுவாங்க ஈஸியா இந்த பழத்தை விரும்பி சாப்பிடாத குழந்தைகளோ நம்ம மிக்ஸில சேர்த்துட்டு அரைச்சாச்சு பாருங்க நம்மளுடைய வெள்ளரி பழ ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு குடிக்கிறதுக்கு இல்ல கொஞ்சம் கூட தண்ணி எதுமே நான் சேர்க்கலங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய சூப்பரான ஹெல்தியான வெள்ளரி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு குடிக்கிறதுக்கு அப்படியே இத குடிக்க வேண்டியதாங்க இந்த சம்மர் டைம்ல இந்த பழம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி இது போல ஜூஸ் போட்டு குடிங்க ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சிங்க